வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்த்தி கஃபேயோட ரெசிபிஸ் எல்லாமே உங்க கிச்சனை வந்தடைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்த்தி கஃபே சேனல்ல வர எல்லா வீடியோஸுக்கான நோட்டிபிகேஷனும் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2020 நவராத்திரி எங்கள் வீட்டு குலுவுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன். பொதுவாக நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன குலு பொம்மைகளெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நல்ல பரிச்சயம். புதுசாக வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வருஷம் நான் எப்படி குலு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். திருப்பி திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க, என்ன உங்கள் வீட்டு குலுவை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் அந்த ஹைரார்க்கியை ஃபாலோ பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ நம்ம ஒவ்வொரு படியாக பார்த்துட்டே வரலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேல் படி, அதாவது 5 படி தான் வச்சுருக்கேன் இந்த வருஷமும். முதல் படியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தெய்வ சிலைகள் தான். இப்போ அந்த சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், ரிஷப வாகனம், அன்னபூரணி, பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் எல்லாருக்குமே பரிச்சயம். நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தியின் போது வாங்கினது. அந்த அழகான பிள்ளையாரை எப்போதுமே நம்ம வந்து குலுவில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். பின்னாடி இருக்கக்கூடிய ராதே கிருஷ்ணர் கல்யாண கோலத்தில் இருக்காங்க, அழகாக இருக்காங்க. ஆர்த்தி என்ன பண்ணால் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவை அவங்க கையில் தான் மாலை போட்டிருப்பாங்க, அதை எடுத்து கழுத்தில் போட்டு விட்டுட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து நம்ம லாஸ்ட் இயர் ஹீரோ அத்திவரதர். அத்திவரதர் வந்து 2 டைப்பும் வச்சுருந்தாங்க, நான் நிற்கிற டைப்பும் வாங்கிட்டேன். பின்னாடி வந்து நிற்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரதர்ஸ் விநாயகர் அண்ட் முருகன். இதுதான் வந்து மேல் படியில் நான் வச்சுருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸு. எல்லாமே தெய்வ சிலைகள் தான். அடுத்த 2வது படியிலையுமே நான் வந்து மேக்ஸிமம் தெய்வ சிலைகள் தான் வச்சுருக்கேன். அதில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிருஷ்ணர் சிலைகள், கிருஷ்ணர் பொம்மைகள். கிருஷ்ணர் அதுவும் வந்து அப்படியே குறும்பு முகத்தில் கொப்பளிக்க, அந்த வெண்ணையை திருடுற மாதிரி வந்து 2 குட்டி குட்டி கிருஷ்ணர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கினார் இல்லையா, உரலில் கட்டி வச்சுருந்தாங்கல்ல அந்த கிருஷ்ணர், அவரும் பார்க்குறதுக்கு அந்த முகம் அவ்வளோ அழகு, அப்படியே தத்ரூபமாக வச்சுருந்தாங்க. அப்புறம் மூஞ்சியில் குறும்பு கொப்பளிக்க கொப்பளிக்க பால் கணேஷ் அண்ட் பால் ஹனுமான் ரெண்டுமே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழல் ஊதும் கிருஷ்ணர் மரத்துக்கடியில் நின்று, அப்படியே பின்னாடி வந்து கல்கட்டா காளி. ஆக்சுவலாக அந்த பால் விக்னேஷ், பால் விநாயகர், அப்புறம் அந்த கல்கட்டா காளி எல்லாமே வந்து கல்கட்டாலேருந்து வரவழைச்சிருந்த பொம்மையை நாங்கள் வாங்கியிருந்தோம் அந்த ரெகுலராக வாங்குகிற கடையில். இந்த விநாயகர் லக்ஷ்மி அதுவுமே வந்து கல்கட்டா பொம்மை தான். அதில் அந்த லக்ஷ்மியினுடைய அந்த ரெட் கலர் சாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் துணி, பெயிண்டிங் கிடையாது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கே, அவ்வளவு சூப்பராக இருக்கும். பின்னாடி இருக்கிறது காகித கூழ் ஹனுமன், அவரும் வந்து நல்ல அழகாக இருக்கும். கிட்டக்க அந்த சிலையை
பூஜையை பார்த்தீங்க அப்படின்னா தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க. அந்த குட்டி நீலக்கலர் கிருஷ்ணன் எங்கள் அத்தை எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பூஜை பண்ணி வச்சுருந்தது அவங்க குலுவில் வச்சதை கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் வந்து நான் வாங்கினது, அதுவும் பழைய பொம்மை தான். ஆண்டாள், அர்த்தநாரீஸ்வரர் இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே குலுவில் வச்சுருந்தது தான். மூணாவது படிகளில் ரெண்டு செட் பொம்மைகள் வச்சுருக்கேன், அதாவது அஷ்டலட்சுமி பொம்மைகளும் தசாவதார பொம்மைகளும். அஷ்டலட்சுமி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மண் பொம்மைகள், அது எல்லாமே பின்னாடி வச்சுட்டேன். தசாவதாரத்தில் அப்படியே வரிசையாக வச்சுட்டு வந்திருக்கேன். மச்சவதாரம், கூர்மவதாரம், வராகவதாரம், நரசிம்மவதாரம், வாமன அவதாரம், பரசுராமர், ராமர், இவர் வந்து பலராமர், கிருஷ்ணர் அண்ட் கல்கி அவதாரம் அப்படியே வரிசையாக வச்சாச்சு. இதுவும் காகித கூழ் பொம்மைகள் தான். காகித கூழ் பொம்மைகள் வந்து மண்ணை விட கொஞ்சம் நல்லா அழகான முகமைப்பு. நாலாவது படியில் பார்த்தீங்க அப்படின்னா மகான்கள். இந்த மகான்கள் வரிசையில் கொஞ்சம் வந்து புது வரவுகள் இருக்கு. அதில் என்னென்னலாம் நான் புதுசாக வாங்கினேன் அப்படிங்கிறது பார்த்த உடனேயே நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிடும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கடலில் வச்சுருக்காங்க இல்லையா நம்ம திருவள்ளுவர் சிலை, அதே மாதிரி திருவள்ளுவர் பொம்மை ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுவும் காகித கூழ் தான். அப்படியே அச்சு சிலை அதே மாதிரியே இருந்தது, கருங்கல் சிலை மாதிரியே. இதெல்லாம் நம்ம ஓல்டு பொம்மைகள் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வாங்கினது. அந்த முக அழகை பார்த்து மயங்கி தான் வாங்கினோம் அந்த புத்தர் செட்டை. ஒன்று வந்து ப்ளூ கலர் செட்டு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய எல்லோ கலர் செட்டு. நம்ம மகாபெரியவா, அதே மாதிரி ஆதிசங்கரர், பக்தமீரா, இது எல்லாமே நாங்கள் பார்த்து ரொம்ப தேடி தேடி வாங்கின பொம்மைகள். இந்த மகான்கள் எல்லாமே மகாபெரிவாக்கு அந்த பக்கம் வந்து வசுதேவர், அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீராவுக்கு பின்னாடி நல்ல உயரமாக இருக்கிறது வந்து விவேகானந்தர். அதுவும் நம்ம லாஸ்ட் இயர் புதுசாக வாங்கின பொம்மை. முகம் வந்து களையா அப்படியே விவேகானந்தர் நிஜமாவே சின்னதாக வந்து நிற்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. அவ்வளோ அழகான அந்த கண்ணு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து ஓரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு எல்லோ கலர் செட் பொம்மை. கடைசி படிக்கு வந்துட்டோம். நம்ம கடைசி படியில் தான் வந்து நான் கலசம் வைப்பேன். எப்போதுமே ஒரு நிறைய பேர் மேலே ஃபஸ்ட் படியில் வைப்பாங்க, நான் கடைசி படியில் வைப்பேன். அப்போ தான் பூவெல்லாம் வைக்க ஈஸியாக இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் புதுசாக வாங்கினது தான் முர அம்மன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அந்த முகம் வந்து அவ்வளவு களையாக அவ்வளவு தெய்வீகமாக இருந்தது, அதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால வாங்கி அப்படியே கலசத்தோடைய வச்சுருக்கேன் அதை. அதுவும் ரொம்ப மனசுக்கு தெய்வீகத்தன்மையை வந்து அவ்வளோ கொடுத்த மாதிரி இருக்குது அந்த பொம்மையை. இது நம்மளுடைய மரப்பாச்சி பொம்மை. மாப்பிள்ள பொண்ணு அழகாக அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். கையில் வளையல், கழுத்தில் தாலி, பிங்க்கு கலர் ட்ரெஸ்ஸு பொண்ணுக்கு, நல்ல பட்டு வேஷ்டி மாப்பிள்ளைக்கு, அப்புறம் கீழே வந்து ஒரு குட்டி வண்டி மாதிரி. அவங்க வந்து கல்யாணம் முடிச்சுட்டு அதில் போகிற மாதிரி மனசில் நினச்சிட்டு வச்சுருக்கேன், பட் அது பத்தாது தான். அப்புறம் அலங்காரம் பாருங்கள் தலையில், அப்புறம் அவருக்கு தலைப்பாக மாப்பிள்ளைக்கு, இதெல்லாம் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து செஞ்சது. அப்புறம் இதெல்லாம் வந்து விளக்குகள் நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக ஏற்றுறது இல்லை, ஜென்ரலாக வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ட்ரைபல் குரூப்பு, ஒரு ஒய்ஃபும் ஒரு ஹஸ்பண்டும் இருக்கிற மாதிரி, அவங்க வந்து இசை வாசிக்கிற மாதிரி. அதுக்கு பின்னாடி வந்து நம்ம குட்டி சுட்டீஸோட விருப்பம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சோட்டா பீம் செட்டு, நோபிட்டா அண்ட் டோரிமான் செட்டு. ஆர்த்தி இதெல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வாங்கும்போது ரொம்ப சின்ன குழந்தை, அப்போ வந்து பயங்கரமாக என்ஜாயபிளாக வாங்கினேன். இப்போ பெருசாகிட்டால அதனால் இதில் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அம்மா இதோட கண்ணு பாரு இப்படி இருக்குது, அதோட கண்ணு பாரு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் கமெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிட்டா அந்த அளவுக்கு வயசாயிடுச்சு. இது வந்து சைடில் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, ஆல் டைம் ஃபேவரேட்டு. ரெண்டு பேரும் வந்து இந்த குதிரை ஆட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து உட்காந்துருக்காங்க ஜோடியாக. அப்புறம் இந்த சைடு வந்து நார்மல் டான்ஸர்ஸ், ஒரு லேடி ஒரு மேல். இது வந்து காற்று நல்லா பயங்கரமாக ஃபோக்கஸ்டாக வைக்கும் பொழுது செம்மையாக வந்து அழகாக ஆடும். இந்த இது வந்து கொஞ்சம் நல்லாவே ஆடும். அந்த குதிரையில் இருக்கிறது வந்து கொஞ்சம் லைட்டாக ஆடும். ஆனால் பார்க்க அவ்வளோ அழகு, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அழகுதான்.
இந்த சைடு தனியாக நான் வந்து முப்பெருந்தேவியர்களை வந்து அமைச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த இடம் தான் வசதியாக இருக்கும் எப்பொழுதுமே. அழகாக அந்த மா கோலமிட்டு, அப்புறம் எனக்கு எங்கிட்ட எனக்கு அத்தை கொடுத்த விக்கிரகங்களெல்லாம் வச்சு அதை பூஜை பண்ணுறதுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்து எனக்கு இந்த ஒரு இடம் அமைச்சிக்கிறது எப்போதுமே நான் தனியாக தான் வைப்பேன். அதில் ஒரு மனை வச்சு அந்த முப்பெருந்தேவியர்களில் முதல் 3 நாள் துர்கையை வந்து அந்த மனையில் வைப்பேன். அதே மாதிரி அடுத்த 3 நாள் லக்ஷ்மி அந்த மனையில் வைப்பேன். அப்புறம் கடைசி 3 நாள் வந்து சரஸ்வதி தேவியை அந்த மனையில் வைப்பேன். அதே மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி விக்கிரகங்கள் நான் ஆரம்பிச்சும் போதே உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதுலேயும் என்கிட்ட வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை எல்லாமே குட்டி குட்டி விக்கிரகங்களாகவும் இருக்குது. அந்த விக்கிரகத்தை என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய மனை வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பீடம் இருக்கும். அந்த பீடத்தில் வந்து அந்த 3 நாளைக்குரிய அம்மனை வச்சுருவேன். ஸோ இந்த வீடியோ எடுக்கும் பொழுது இருந்த அம்மன் என்னன்னு பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன். அதனால் அந்த குட்டி விக்கிரகத்தை வந்து அந்த சின்ன பீடத்தில் வச்சு அதுக்கும் நான் வந்து பூஜை பண்ணிவிடுவேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அந்த தீப தூபங்கள், அதே மாதிரி சந்தனம், குங்குமம், தாம்பூலம் எல்லாமே ரெடியாக வச்சுருப்பேன் ஒருத்தர் கொடுக்குற மாதிரி. அப்புறம் அந்த முன்னாடி போட்டிருக்க கோலம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அந்த ஈர இழக்கோலம் தான். இன்னைக்கு வந்து நைவேத்தியம் வச்சுருக்கிறது வந்து காராமணி சுண்டல். ஈவினிங் வந்து சுண்டல் வைக்கிறது எப்போதுமே வழக்கம். ஸோ அந்த வீடியோ வந்து ஈவினிங் டைமில் எடுத்தது, அதனால் அதுதான் இன்னைக்கு வந்து நைவேத்தியமாக வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு குலுவை நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே எல்லா பொம்மையும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு அழகான சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.